Hello friends, welcome to Beehive. இன்னைக்கு வீடியோவில் இங்கிலீஷ் இடியம்ஸ் ஒரு சிலது பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அர்ஸ்டோன்ஸ் த்ரோ அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். இன் அ வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். தமிழில் சொல்லணுன்னா கூப்பிடுற தூரத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஈக்விவலண்ட்டாக அர்ஸ்டோன்ஸ் த்ரோ அப்படிங்கிற ஐடியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். த பஸ் ஸ்டாப் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டோன்ஸ் த்ரோ ஃப்ரம் மை காலேஜ். இதோட மீனிங் பஸ் ஸ்டாப் என்னோட காலேஜ்லேருந்து கூப்பிட்ற தூரத்தில் தான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மை கிரானிஸ் ஹவுஸ் இஸ் ஒன்லி அ ஸ்டோன்ஸ் த்ரோ அவே ஃப்ரம் மை ஹவுஸ். அப்படின்னா என் பாட்டி வீடு என்னோடய வீட்டிலேருந்து கூப்பிட்ற தூரத்தில் தான் அப்படின்னு அர்த்தம். கிரானிஸ் ஹவுஸ்னால் கிராண்ட்மாஸ் ஹவுஸ், அதுதான் ஷார்ட்டாக கிரானிஸ் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன். அது என்னென்னா, காண்ட் மேக் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். காண்ட் மேக் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ், இதோட மீனிங் என்னென்னா, நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, தலையும் புரியலை, வாலும் புரியலை, அடியும் புரியலை, நுனியும் புரியலை, சுத்தமாக ஒன்றுமே புரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம காண்ட் மேக் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம சென்டென்ஸில் பார்க்கலாம். ஐ காண்ட் மேக் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் ஆஃப் த மூவி. அப்படின்னா இப்போ ஒரு சில படம்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது, சுத்தமாக புரியாது இல்லையா. அந்த மாதிரி மூவிஸை பற்றி பேசும்போது நம்ம எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் மேக் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் ஆஃப் த மூவி. அப்படின்னா அந்த படம் எனக்கு சுத்தமாக புரியலை, ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த படம் எனக்கு அடியும் புரியலை, நுனியும் புரியலை அப்படின்னும் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ குடின்ட் மேக் த ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் அபவுட் வாட் த டாக்டர்ஸ் வேர் சேயிங். அவருக்கு டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு அடியும் புரியலை, நுனியும் புரியலை, இல்லை சுத்தமாக ஒன்றுமே புரியலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், டர்ன் அ பிளைண்ட் ஐ டு. டர்ன் அ பிளைண்ட் ஐ டு அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழில் கண்டும் காணாமல் போகிறது, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது, எஸ்பெஷலி ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போகிறது. இதுக்கெலாம் டர்ன் அ பிளைண்ட் ஐ டு அப்படிங்கிற இங்கிலீஷ் எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். Don't turn a blind eye to the evils happening in the society. இதோட மீனிங், சமுதாயத்தில் நடக்கிற கெட்டதையெல்லாம் கண்டும் காணாமல் போகாதீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், the authorities turned a blind eye to the land encroachment. இதோட மீனிங், அத்தாரிட்டிஸ் லேண்ட் என்க்ரோச்மெண்ட், அதாவது நில ஆக்கிரமிப்பு நடக்கிறது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தாங்க, கண்டும் காணாமல் இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் டர்ன் அ பிளைண்ட் ஐ அப்படின்னா கண்டும் காணாமல் இருக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், ரோல் வித் இட் ஆர் ரோல் வித் த பஞ்சஸ் ஆர் கோ வித் த ஃப்ளோ. இந்த மூணு எக்ஸ்ப்ரெஷனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது, அதாவது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது. இப்போது இதை நம்ம சென்டென்சஸில் பார்க்கலாம். இதை நம்ம ரோல் வித் இட் இல்லை ரோல் வித் த பஞ்சஸ், அதாவது சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். இதை சென்டென்ஸில் சொல்லணும்னா, ஐ வாண்டட் டு கோ டு த பீச், ஷீ வாண்டட் டு கோ டு த மூவிஸ், ஐ டென்ட் வாண்ட் டு அப்செட்டர் ஸோ ஐ வெண்ட் வித் த ஃப்ளோ. இல்லைனா ஐ ரோல் வித் இட் இல்லை ஐ ரோல் வித் த பஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னென்னா, நான் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், அவள் மூவிஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டா, நான் அவளை அப்செட் பண்ண விரும்பலை, அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பீச்சுக்கே போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்ப்ரெஷன், பின் யுவர் ஹோப்ஸ் ஆன் சம்மன் ஆர் பின் யுவர் ஹோப்ஸ் ஆன் சம்திங். இதை நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தமிழில் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை மலை போல் நம்புறது இல்லை ஒரு விஷயத்தை மலை போல் நம்புறது, அதாவது முழுசாக அவங்கள நம்புறது அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் நடக்கணும்னு முழுசாக ஒருத்தவங்களை நம்புறது அப்படின்னு அர்த்தம். இப்போது இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். தே பின்ட் ஆல் தியர் ஹோப்ஸ் ஆன் அ நியூலி ஸ்டார்டட் பிஸ்னஸ். இதோட மீனிங், அவங்க புதுசாக ஆரம்பித்த அந்த பிஸ்னஸை மலை போல் நம்பினாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ பின்ட்ஸ் ஹோப்ஸ் ஆன் காட். இதோட மீனிங், அவர் கடவுளை தான் மலை போல் நம்பினார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், த பீப்புள் பின் தேயர் ஹோப்ஸ் ஆன் வேக்சின். இதோட மீனிங், மக்கள் வேக்சினை தான் மலை போல் நம்பினாங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம பார்த்த இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.